வத்த இதை செய்யா அம்மா பேத்தி திட்டுவாங்க, வீட்டில் இருக்கிறவங்க திட்டுவாங்க, தண்ணி அடிச்சுட்டு வருவாங்க, தலையில் ஒரு அடி அடிப்பாங்க ஒழுங்கு. ஆமா, மேம் போன 2021 மே மாதம்லாம் என்ன கண்ணு ஒரு சைடு கலங்குது, ஒரு சைடு பாடிங்க, ஒரே வண்டியில் 6 பாடி வரும், ஒரே வண்டியில் 6 பாடி வரும். ஒரு ஒரு நேரத்தில் எப்படி சொல்கிறதுனா வந்து நான் அனுபவிச்சிருக்கேன். வீட்டில் குழந்தை இருக்கும்போது வாய்க்கரிசி போடுறாங்களே சாவுக்கு வரவங்க, அந்த வாய்க்கரிசி பைசாவை சேர்த்து வைப்போம். கொரோனா பாடியெல்லாம் எரிக்கும் போது முன்கண பணியாளர்கள்னு சொல்லிட்டு அறிவித்தாங்க, அது எங்களை அறிவிக்கலை. முன்கண பணியாளராக யார் அறிவித்தாங்கன்னா இந்த சுடுகாட்டில் வேலை செய்கிற கவர்மெண்ட் சர்வெண்ட். இவங்க ஒர்க் வந்து நாங்கள் வேலை செய்கிறோமா பார்க்குறது மட்டும்தான் இவங்க வேலை, இவங்க ஒர்க் பண்ணுற ஆள் கிடையாது. பாடியை ஒரு தூக்குறதோ இல்லை வந்து எதனா ஒன்று பண்ணுறதோ அந்த மாதிரி ஆள் இவங்க கிடையாது. ஓப்பனிங்ல ஏன்னா எவ்வளோ பயமுறுத்துனாங்க உங்களுக்கே, உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, எவ்வளோ பயந்துட்டாங்க அவங்க பெத்த தகப்பனை தொடுறதுக்கே யோசிச்சுருந்தாங்க. நான் கண்ணு எதிர்க்க பார்த்துருக்கேன், ஐயோ கொரோனா பாடி தொடக்கூடாது நம்மளுக்கு கொரோனா ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணு. எங்கள் வீட்டில் நீ வேலைக்கே போகிறதில்ல பரவாயில்ல, எங்கள் வீட்லேயே இருந்துரு, நம்ம இங்கே எங்கன்னா எதனா ஒரு சாப்பாடு கடை போட்டு எதனா ஒரு கடை போட்டு நம்ம பொழைச்சிக்கலாம். இங்கே தான் மேடம் நம்ம 24 hours, நம்ம வாழ்க்கை ஓடுதே இங்கே தான், 24 hours இங்கே தான் இருக்கணும். மனுஷனை பார்த்தா பயமா ஆவியை பார்த்தா பயமா? இப்போ இருக்கிறத பார்த்தா மனுஷனை பார்த்தா தான் ரொம்ப பயமாக இருக்கு மேடம். வணக்கம் யூஎஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வனாரப்பேட்டையில் மூலக்கோத்திரம் சுடுகாட்டில் இருக்கேன். நம்ம எல்லாருக்குமே வந்து பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா சாவு அப்படின்னாலே ஒரு பயம் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம இன்டர்வியூ பண்ண போகிற பர்சனை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் நம்மள மாதிரியான எல்லா ஃபீலிங்ஸுமே இருக்கோங்க. ஆனால் அவங்களோட ப்ரொஃபஷனுக்காக, ஃபேமிலிக்காக, குழந்தைங்களுக்காக அவங்களுக்கு நிச்சயமாக தினந்தினம் ஏர்னிங்ஸ் வேணும். அவங்களோட பேசிக் ப்ரொஃபஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடிஸை கிரிமேஷன் பண்ணுறது. வணக்கம் முகில் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம். உங்களை பற்றி நம்மளோட வியூவர்ஸ்க்கு சொல்லுங்கள். நாங்கள் வந்து இந்த சுடுகாட்டில் வந்து ஒரு 15 வருஷமாக வெட்டியாக வேலை செய்கிறோம். பொதுவாக வயிற்று வலியும் தலைவலியும் அவங்கவுங்களுக்கு வந்தால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஜாபில் இருக்க கஷ்டங்கள் என்னென்ன? நிறைய இருக்குது மேடம். ஒரு கல்யாண நாள், எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, என் குழந்தைக்கு பிறந்த நாள், ஒரு தீபாவளி, பொங்கல், அந்த மாதிரி வர நல்ல நல்ல நாட்களில் எங்களுக்கு மொத்தமாக லீவு கிடைக்காது. அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறதுனா வந்து எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு டைமிங் இருக்குது. மார்னிங் 10 o'clock போயிட்டால் ஈவினிங் 7 o'clock ப்ளஸ் 5 o'clock ஆஃபீஸ் முடிஞ்சிடும், வீட்டுக்கு வந்துடலாம், 8 hours அப்படிலாம் 6 hours இருக்கும். எங்களுக்கு அப்படி கிடையாது, அந்த மாதிரி அந்த கஷ்டம் ஒன்று இருக்குது. ஒருத்தா இதை செய்யா அம்மா பேத்தி திட்டுவாங்க, வீட்டில் இருக்கிறவங்க திட்டுவாங்க, தண்ணி அடிச்சுட்டு வருவாங்க, தலையில் ஒரு அடி அடிப்பாங்க ஒழுங்கு. ஆமாம், எங்களுன்னு இல்லை, ஒழுங்காக வேலை வைப்பார், நாங்கள் சொல்கிற இடத்துல இது எங்கள் ஊர் சுடுகாடு அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பாங்க. நிறைய பேர் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்பும் பண்ணுறாங்க, எதனா ஒன்று நம்ம வேலை இல்லாத நேரத்தில் இருப்போம், அந்த இடத்துல அவங்க சுற்றிட்டு இருப்பாங்க, போயிட்டு பார்க்கும்போதுனா பையனுக்கு எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை, இந்தப்பா ஒரு 200 rupees வச்சுக்கோ, எதனா வயிற்றுக்கு சார். ஏன்னா இங்கேருந்து லாங்காக நம்ம போகிறதுனால நம்ம கஷ்டம் அவங்களுக்கு தீர்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சேலரி வந்து 6000 தான் மந்த்லி, ப்ளஸ் வரவங்க கொடுத்த கவர்மெண்ட் மொத்தத்தையும் எல்லாத்தையும் ஃப்ரீ ஆகிடுச்சு. இதை நாங்கள் எங்களால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இப்போ நாங்கள் எங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருக்கோம். எதனால நீங்கள் செய்கிற இவ்வளோ கஷ்டமான ஜாபுக்கு வந்து ரொம்ப கம்மியான பேமெண்ட் கொடுக்குறாங்க, சேலரி 6000 சொல்கிறீங்க? எங்கள் மைனஸு ஒற்றுமையில் ஒன்று. இப்போ நாங்கள் வந்து எப்படி சொல்கிறது, மனு கொடுக்கலான்னு இருக்கோம், எல்லாமே ஒற்றுமையாக ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருந்தால் தான் நம்ம நல்லா இருப்போம் கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு மனு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். எங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். இப்போ கொரோனா பாடியெல்லாம் எரிக்கும் போது முன்கண பணியாளர்கள்னு சொல்லிட்டு அறிவித்தாங்க, அது எங்களை அறிவிக்கலை. மொத்தமாக வேலை செஞ்சது ஒர்க் பண்ணது எல்லாமே மிஷினில் இருக்கிற ஆப்ரேட்டர்ஸ் மட்டும்தான், கான்ட்ராக்ட் பேசிக்கில் ஒர்க் பண்ணுற ஆளுங்க மட்டும்தான் நாங்கள் எல்லாமே ஒர்க் பண்ணிவிட்டு இது பண்ணணும். அது முன்கள பண்ணியாக யார் அறிவிச்சாங்கன்னா இந்த சுடுகாட்டில் வேலை செய்கிற கவர்மெண்ட் சர்வெண்ட்டு. அவங்களுக்கு வந்து மாதம் 40,000 சேலரி, 40,000 சேலரி. அவங்களுடைய ஒர்க்கு என்னென்னா அவங்களுக்கு கீழே எப்படி சொல்கிறது வேலை செய்கிறாங்களா பார்க்குறது, எங்கள் சூப்பர் அவங்க வந்து சூப்பர்வைசர் வேறு, இவங்க மேஸ்திரி மாதிரி. ஓகே, இவங்க ஒர்க் வந்து நாங்கள் வேலை செய்கிறோமா பார்க்குறது மட்டும்தான் இவங்க வேலை, இவங்க ஒர்க் பண்ணுற ஆள் கிடையாது. பாடியை ஒரு தூக்குறதோ இல்லை வந்து எதனா ஒன்று பண்ணுறதோ அந்த மாதிரி ஆள் இவங்க கிடையாது. நாங்கள் தான் எல்லாத்தையும் பண்ணி வச்சுருந்தேன், எங்களை அறிவிக்கலை, அவங்க எதுவுமே எங்களை ஒரு இதுவாக இது பண்ணலை. அது வந்து எடுத்து சொல்ல ஆள் இல்லை. இப்போது சிஎம் வந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காரு, எல்லாமே நல்லதாக பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம பார்த்து எல்லாத்தையும் இப்போ எப்படி சொல்கிறது, இந்த அறிவிக்கிறது அறிவிப்பு எல்லாமே இருக்குது, எல்லா ஸ்டாஃபுக்கும் எல்லாமே இருக்குது. இப்போ எங்களுடைய கஷ்டத்தை வந்து அவர்கிட்ட நேரடியாக போயிட்டு சொல்ல ஆள் கிடையாது. இப்போ நாங்கள் கீழே நாங்கள் தரமட்டத்தில் இருக்கிற ஆள், அவர் ரொம்ப உச்சத்தில் நடுவில் இருக்கிற ஆளுங்கெலாம் வந்து நாங்கள் போயிட்டு சொல்லும் போது சரி சரி அவ்வளோதான். இப்போ எங்களுக்கு டைரெக்டாக அவரை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா எங்களுக்கு குறைஞ்சபட்சம் 2 மாதத்தில் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிடும். எங்களை வந்து இந்த பரியல் குரூப்ல நீ ஒரு ஸ்டாஃப்,
இந்த என்ஓசி ஸ்டாஃப்னு சொல்லிட்டு பெருக்குறவங்களை போட்டிருக்காங்களே, கால் மார்னிங் வந்துட்டு பெருக்கிட்டு நீங்கள் வந்து இது பண்ணிவிட்டு அந்த பஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ஆதார் கார்டு அந்த மாதிரி எங்களை பண்ணி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு அந்த சேலரியே போதும். ஒரு 15,000 கொடுக்குறாங்க, அந்த 15,000 சேலரியே எங்களுக்கு போதும். கொரோனாவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாடியை தொடர்றதுக்கே பயந்தாங்க, சோஷியல் டிஸ்டன்ஸு அப்படியே கொத்து கொத்தாக எரிக்கிறது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, உங்களுக்கும் குடும்பம் குழந்தைங்கள்லாம் இருக்கு இல்லையா, உங்களுக்கும் அந்த தொற்றோட பயம் இருந்திருக்கும் இல்லையா, ஸோ அப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த ஃபீல்லாம்? கிட்டுன்னு சொல்கிறாங்களே கை க்ளோஸு, அந்த ஃபுல் கிட்டு, ஷூவு, காலில் போகிறது, மேலே போகிறது, மாஸ்க்கு, தலைக்கு போகிறது, எல்லாத்தையும் கொடுத்தாங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் ஒரு 15 days கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா வெறும் கிட்டு மட்டும் தான் வருது, மாஸ்க் வர கிடையாது, கை க்ளோஸ் வர கிடையாது. ஒன்று இருந்தால் ஆமாம், கொஞ்ச நாளில் ஒரு 15 days கழிச்சு அப்படியே இன்னொரு 15 days கழிச்சு அது வருதே கிடையாது, வெறும் கை க்ளோஸ் மட்டும் தான் ஒரு பாக்ஸ் எடுத்து வந்து கொடுத்துருவாங்க. 1 month நீங்கள் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே தான் தூக்கிட்டு இருந்தோம், அப்படியே தான் இது பண்ணிட்டு இருந்தோம். ஐயோ, அப்புறம் வீட்டில் பயந்தாங்க ஓப்பனிங்கில், ஏன்னா எவ்வளோ பயமுத்துனாங்க உங்களுக்கே, உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, எவ்வளோ பயந்துட்டு அவங்க பெத்த தகப்பனை தொடுறதுக்கே யோசிச்சுட்டு இருந்தாங்க. நான் கண் எதிர்க்க பார்த்துருக்கேன், ஐயோ கொரோனா படி தொடக்கூடாது, நம்மளுக்கு கொரோனா ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணு. எங்கள் வீட்டில் நீ வேலைக்கே போகிறதில்ல, பரவாயில்ல எங்கள் வீட்லேயே இருந்துரு, நம்ம இங்கேனா எதனா ஒரு சாப்பாடு கடை போட்டு எதனா ஒரு கடை போட்டு நம்ம பொழைச்சிக்கலாம். நாங்கள் மார்னிங் வந்து 5:00 இல்லை 6:00 இங்கேருந்து கிளம்பி வேலை செய்யறதுக்கு 7:00 போனோன்னா ஈவினிங் அன்டைம் வருது, 1 to 1:30 ஆகும், வந்து சாப்பிட்றது மட்டும் தான் எங்கள் வேலை. அதுவும் அந்த 2-3 hours எதுக்கு வருதுன்னா குழந்தைங்கள பார்க்காம இருக்க முடியாது, எனக்கு 2 baby இருக்காங்க, அந்த குழந்தைங்கள பார்க்காம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அந்த கொரோனாலேயே வேலை செஞ்சு 25 km 1 hour 50 km ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்தது. மேம் போன 2021 மே மாதம்லாம் என்னால் வந்து கண்ணுக்கு எப்படி சொல்கிறது, கண் ஒரு சைடு கலங்குது, ஒரு சைடு பாடிங்க, ஒரே வண்டியில் 6 body வரும், ஒரே வண்டியில் 6 body வரும். எந்த பாடியை எப்படி தூக்குறது, ரிலேஷனை பார்க்கும்போது இது பண்ணுவாங்க, குழவங்க சின்ன சின்ன வயசானவங்க இறந்துடுவாங்க, சின்ன சின்ன வயசாளுங்க, அப்பா இறந்துடுவார், அம்மா 2 குழந்தைங்க இருக்கும், அந்த குழந்தைங்க படிக்கிற அந்த குழந்தைங்களுக்கு என்னன்னே தெரியாது, அந்த குழந்தை கல்பங்குளத்தை கொல்லி போட கூட்டின்னு வரும்போது எல்லாரும் அழுதை பார்த்து அந்த குழந்தை அழுவோம். அந்த நேரத்தில் நம்ம தொடக்கூடாது, ஒரு 10 minutes வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரோல் இருக்குது. ஏன்னா கொரோனா பாடியை வந்து யாரும் வந்து ரூல் எப்படின்னா நீங்கள் இதை தொடக்கூடாது, நீங்கள் மட்டும் ஸ்டாப் மட்டும் தான் தரணும், இவங்க தரணும். அந்த குழந்தை அழுவும் போது ஒரு குழந்தைக்கு தெரியும் இது நம்ம அப்பா இது நம்ம அம்மான்னு அழுவும் போது அந்த இறக்குன 2 seconds நம்ம தூக்க சொல்லிடுவாங்க. அந்த நேரத்தில் நம்மளுக்கு என்ன கஷ்டம், நம்மளுக்கு என்ன கதி, இப்போ எனக்கு 2 பாப்பா இருக்கா, நான் இறந்து கொரோனாவில் நான் இறந்துட்டேன்னா இப்போ என் பொண்ணை என் மனைவிங்க என் 2 குழந்தைங்க இருக்காங்க, 2 பொம்பளை பசங்க எனக்கு, என் 2 பொண்ணுங்களையும் என்னை பார்க்க விட மாட்டாங்க, என் மனைவியும் என்னை பார்க்க விட மாட்டாங்கன்னா அப்போ அந்த கஷ்டம் எதுக்கு? நாங்கள் அப்புறம் என்ன பண்ணோம், சரி அந்த குழந்தை அழுகுது ரொம்ப நேரம், அப்பா அப்பான்னு அழுது, அந்த குழந்தை வந்து பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்லும் போது அந்த குழந்தை பார்த்து ஒன்றே வந்து அழுது, அப்பா நீங்கள் இப்போ இருந்தீங்க நாங்கள் நல்லா இருந்தோம்ப்பா, இப்போ நீங்கள் இல்லை நாங்கள் அனாதி ஆகிட்டோம்ப்பா. அவ்வளோ ரிலேஷன் சொந்த பந்தம் இருக்குது, சொந்த பந்தத்தை எதிர்க்க சொல்கிறது, யாரை நம்பியும் நாங்கள் இங்கே இல்லைப்பா, நீங்கள் ஒரு ஆளால் தான் நாங்கள் இருந்தோம், அந்த பாப்பாவுக்கு குறைஞ்சபட்சம் 5 வயசு இருக்கும், அந்த பாப்பா அந்த மாதிரி பேசுது. அப்போது எப்படி சொல்கிறது, அந்த நேரத்தில் கண்ணுலாம் எப்படி பேச்சு பேச்சே இல்லை, அதெல்லாம் ரொம்ப எதிர்பார்க்காத ஒன்று கொரோனா. இப்போது உங்களுக்கு இந்த ஜாபில் வந்து ஏதாவது ஒன்று மிஸ் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ஒரு ஒரு நேரத்தில் எப்படி சொல்கிறதுனா வந்து நான் அனுபவிச்சிருக்கேன், நல்ல நல்ல லீவ் போடாமல் லீவ் கொடுத்தும் போடாமல் போயிருக்கேன், கையில் காசு இல்லாமல், வீட்டில் குழந்தை இருக்கும்போது கையில் காசு இல்லாமல் வெறும் துணி மட்டும் எடுத்துடுவாங்க, அந்த துணி எப்படி எடுப்பேன்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு இது சொல்லிடுறேன், பாய்க்கரிசி போடுறாங்களே சாவுக்கு வரவங்க பார்த்துருக்கீங்களா, எல்லாருக்கும் அது தெரியும் வாய்க்கரிசி போடுறது, அந்த வாய்க்கரிசி பைசாவை சேர்த்து வைப்போம் டெய்லி. ஆமாம், டெய்லி வருதே அதை நாங்கள் பிரிச்சுக்க மாட்டோம், ஒரு ஒரு டெத்துக்கும் எடுத்து எடுத்து ஒரு பகிட்டி மாதிரி வாங்கி அதை போட்டு லாக்கரில் வச்சு வச்சு போட்டோம். வருஷத்துக்கு 1 year அதை பிரிச்சோன்னா ஒரு ஆளுக்கு 8,000-10,000 முண்டும் வரும், போய் சொல்லக்கூடாது, ஒரு ஃபேவரல் டே தான் அதான், ஒரு பண்டிகை நாளில் தான் அதை பிரிக்கணும், ஒன்று பொங்கல் இல்லை தீபாவளி, ஆனால் மோஸ்ட்லி வந்து தீபாவளிக்கு தான் அதை பிரிப்போம். அது பிரிக்கும் போது நம்ம வீட்டில் நம்மளுக்கு ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும், இப்போ ஒய்ஃபுக்கு துணி எடுக்கணும், குழந்தைங்களுக்கு துணி, அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு சேலரி வந்து 6,000-12,000 கொடுப்பாங்க, ஒரு அட்வான்ஸ் மாதிரிலாம் நம்மளுக்கு கிடையாது, நம்ம அட்வான்ஸ்லாம் கிடையாது, வெறும் 6,000 சேலரி, அந்த 6,000 வச்சு இப்போ ஒய்ஃபுக்கு மட்டும் எடுக்க முடியும், ஒரு 3,000 உங்களுக்கு புடவை எடுத்தால் அவங்களுக்கு அந்த வழியில் வாங்குறதா, 3,000 சாரியா அவங்களுக்கு எடுத்துக்கிறது அந்த வருஷத்தில் 1 நாள் தான், அந்த 1 நாளில் நம்ம செய்கிறதுனால ஒரு 3,000 எடுத்து கொடுத்தாலும் ஒரு 1,000 அவங்களுக்கு தேவைப்பட்ட பொருளெலாம் வாங்குவாங்க, வலியில் கம்பல் அதெல்லாம் வாங்குவோம், இந்த 2,000 வச்சு எதுவும் அந்த மாதிரி பிரிக்கணும், அந்த வாய்க்கரிசி காசை பிரித்தா தான் எங்களுக்கு ஒரு கெயின். சார் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே என்ன ஃபீல் பண்ணுவோம், ஐயோ பாடியை தொட்டா தீட்டு, மஞ்சள் தண்ணி தெளிக்கிறது அப்படிலாம் சொல்லி சொல்லுவோம், அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? என்ன சார் நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க ரொம்ப அசால்ட்டா நக்கல சிரிக்கிறீங்க. ஆனா தீட்டம் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, அதெல்லாம் சும்மா மனுஷனா உருவாக்குறது.
காப்பான் படத்துலையா சூர்யா சார் ஒரு படத்தில் சொல்லார பார்த்தீங்களா, மஞ்சள் தெளிக்கிறது வந்து ஒரு இயற்கை, அதை சொல்லிக் கொடுங்க. மஞ்சள் தெளித்து சாணி பூசி இது பண்ணால் அதெல்லாம் வந்து ஒரு நம்மளுக்கு மருந்து மாதிரி, அதுதானே கண்டி மஞ்சள் தண்ணியை தெளித்தா வந்து இங்கே பேய் பிடிக்காது அது பிடிக்கும் சொன்னால், அப்போ பேய் பிடிச்சவங்களுக்கு எதுவுமே மஞ்சள் தண்ணியை தெளிச்சுட்டு வந்துடலாம்ல, பேய் போயிடும் சொன்னால் எதுக்கு 10,000-20,000 கொடுத்து சாமியார்கிட்ட போகிறேன்றாங்க. சொல்லுங்க, அதெல்லாம் சும்மா போய். அடுத்த கேள்வி, ஆத்மா இருக்கா, ஆவி ஆத்மாலாம் இருக்கா? இருந்தது, இப்போ இல்லை. நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த இடத்துல ஒரு ஃபீல்? ஆ, பார்த்துருக்கோம். பார்த்துருக்கீங்களா? எப்படி அது எப்படி சொல்றது, ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ண வரும்போது நம்மளை பயமுத்துற மாதிரி இருக்கும். அது எப்படி சொல்கிறதுனா வந்து அது நம்ம வந்து ஒரு நம்மளுடைய மனநிலை அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு இடத்த இருட்டான இடத்துக்கு போனீங்கன்னு வச்சு, இப்போ உங்களை சொல்கிறேன், நீங்கள் இந்த சுடுகாட்டுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நீங்கள் வந்து இப்போ ஒரு 8:00 உண்டியாக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு வச்சுக்கிறேன், நீங்கள் எந்த சைடு பார்த்தாலும் எதனா ஒரு ஆத்மா இருக்கிற மாதிரி, ஹார்ட் அட்டாக்லேயே செத்துருவேன். அப்படிலாம் இருக்கா? இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் இப்படி பார்த்தோம், ஐயோ வெள்ளையோ ஏதோ ஒன்று இருக்கா, அந்த மாதிரி உங்கள் மனநிலை ஓட்டுறோம், அதுதான் மனநிலை ஓட்டுறோம், அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். நீங்கள் இருக்க இருக்க பழகினா, இப்போ நாங்கள் என்ன நீங்கள் இங்கே வந்து நைட்டு ஒரு 6 இங்கே விட்டுட்டு காலையில் 6 மட்டும் நீங்கள் இங்கே இருங்க, ஒண்டியாக தான் இருக்குன்னு சொன்னால் நான் இருப்பேன், சரிங்களா? எனக்கு அந்த பயம் கிடையாது. மனுஷனை பார்த்தா பயமா, ஆவியை பார்த்தா பயமா? இப்போ இருக்கிறத பார்த்தா மனுஷனை பார்த்தா தான் ரொம்ப பயமாக இருக்கும் மேடம். இப்போ இந்த சமுதாயத்தை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா, அது நல்ல கேள்வியாகவும் இருக்கலாம், இல்லை உங்களோட ஏக்கங்களாகவும் இருக்கலாம், எங்களை ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று விஷயம் இருக்கலாம் இல்லையா, அது என்ன கேள்வி? இப்போது நம்ம இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில், 2018 மேலே இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தா கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு தான் இருக்குது. இப்போது நீங்கள் தான் வந்து சில கருத்துங்களை தெரிஞ்சுக்கணும், நீங்கள் தான் இன்னும் வெளி உலகம் தெரியாத ஆள் மாதிரி இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் இருக்கீங்க, கொள்றீங்க, எல்லாமே இது பண்ணுறீங்க, எங்களை வந்து இப்போ தான் நீங்கள் இந்த மாதிரி இன்டர்வியூ ஃபஸ்ட் எடுக்கிறீங்க. நீங்கள் எல்லாம் பெருகுன போய்ட்டு கேட்டாலும் 2018 முன்னாடி தான் எங்களை வந்து எல்லாருமே வெட்டியான்னு சொல்லுவாங்க, இவங்க கூட சேரக்கூடாது, இவங்க கூட. அந்த 2018 எதுக்கு சொல்கிறேன்னா, கொரோனா 2019 முன்னாடி. இப்போ வந்து எங்களை வந்து வீட்டில் ஒரு ஆளை தான் பார்க்குறாங்க, எந்த வீட்டில் போனாலும் நீங்கள் சுடுகாட்லேருந்து வந்தால் வெளியே நில்லு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போலாம் அதெல்லாம் கிடையாது, பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்லேயே எங்களை உள்ளே கூப்பிட்டு சோபாவில் உட்காருப்பா, தண்ணி கொடுப்பா, அவங்க குடிக்கிற கேனில் தான் கொடுக்குறாங்க. மதம் பார்க்கறது கிடையாது, ஜாதி பார்க்கறது கிடையாது. இப்போ நீங்கள் இப்போ கேட்ட கேள்விக்கு நான் கேள்வி கேட்கணும்னு நினச்சேன்னா, நிறைய கேள்வி எப்படி சொல்கிறது, எனக்கு இப்போதைக்கு கேள்வி இல்லை. இதே நீங்கள் 2018 முன்னாடி கேள்வி கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், எங்களை ஏன் வெட்டியான்னு சொல்கிறீங்க, நாங்களும் ஒரு மனுஷன் தானே, எங்களை ஏன் இந்த மாதிரி வந்து தீட்டு மாதிரி பார்க்குறீங்க, எங்கள் நாங்களும் ஒரு மனுஷன் தானே, எங்ககிட்ட பேசுங்க கொள்ளுங்க அப்படின்னு நான் கேட்டுருவேன். இப்போ இருக்கிற அந்த 2018 காரணம் கொரோனா, 2019 கொரோனா, 2018 முன்னாடி, 2019 கொரோனா வந்ததுலேருந்து எங்களை யாருமே வந்து எங்களை வந்து எல்லாருமே வந்து ஒரு அண்ணன் தம்பி மாதிரி தான் பார்க்குறாங்க. எங்களையும் ஒரு ஆளாக மதித்து எங்களை இந்த வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு எங்களை இன்டர்வியூ எடுக்க வந்த ரொம்ப நன்றி, தேங்க்யூ.